எல்லோருக்கும் வணக்கம். நான் சாம்ஸோட ரசிகர்னா, இந்த பயணம் படத்தில் இந்த காமெடி அடிக்கடி பார்ப்பேன். ஆமாம், அந்த காட்சி பார்த்துருந்தே ரசிகராக மாறிட்டேன். எழில் படத்தில் எல்லா காமெடியும் ரசித்து பார்ப்பேன். அவர் ஒன்று ஆசைப்பட்டார், நான் தனி கைலாசம் அமைக்கணும்ட்டு. எனக்கும் அந்த ஆசை இருக்குது, ஒரு தண்ணி கலசம் அமைச்சிருந்த சீக்கிரத்தில். என்னென்னா, அதுக்கு ஒரு 5 சிசியை தேவைப்படுது. அதுக்கு ஜாம்ஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். அந்த சிசிகளுக்கு உள்ள ஒரு தேவைப்படுற தகுதி என்னென்னா, கெட்ட வார்த்தையாக பேசணும். கெட்ட பணம் இருக்க தேவையில்லை, ஆனால் கெட்ட வார்த்தையாக பேசணும். அந்த மாதிரி சிசியை தேவைப்படுது. கூட நீங்களும் வந்துடுங்க. ஆமாம், நல்லாயிருக்கும். அப்புறம் நான் அவளை சந்தித்த போது, இங்கே எல்லாருமே ரயிலில் சொல்லும்போது எல்லாருக்குமே லவ்வர் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் அவளை சந்தித்த போகும்போது எல்லோரும் லவ்வர் நினைக்கிறாங்க. யாராவது ஒருத்த ஒய்ஃப் நினச்சிங்களா? உலகம் அப்படி போயிட்டுருக்கு. நான் அவளை சந்தித்தப்போ எல்லாம் அப்படியே போகுது. ப்ளஸ் டூக்கு போகுது, காலேஜுக்கு போகுது, ஆனால் கல்யாணத்துக்கு போக மாட்டேங்குது. ஃபங்காக இருக்கும்ல அங்கேயே, அப்புறம் பேச்சு வராது நம்மளுக்கு. எனக்கு லவ்வர் தான் போச்சு. அதனால் டைட்டிலு உள்ள டைட்டிலு, முன்னெல்லாம் இசைகளோடு வருவோம், வாழ்த்து பேசுவோம், மனசுல தைரியமாக பேசுவோம், எந்த பயமுமே இருக்காது. இப்போல்லாம் பயம் வந்துருச்சு. நாங்கள் பேசுகிற போது இல்லை, எங்கள் பேச்சுக்கு என்ன டைட்டில் போட போகிறீங்க தெரியல, என்ன டைட்டில் போட்டு எப்படி மாட்டிட போகிறேன்னு தெரியல. இது தெரியாமல் நம்ம ராஜன் சார் வந்து ரொம்ப போல்டாக பேசிட்டார். நிறைய விஷயங்களை இதில் பையனை இழுத்து விட்டார். யாரும் சொன்ன மாதிரி டைட்டில் சொன்னாங்களே, சாம் சொன்ன மாதிரி தான். என்ன டைட்டில்? இது மகனை கெடுத்த தந்தை. அவன் டைட்டில் கூட யூடியூப்பில் பரபரப்பாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு கைலாசம், அது அது ரொம்ப நம்ம தேவைப்படுது நம்மளுக்கு. ஆமாம், இந்த மாதிரி சின்ன படம் இருக்கு. பாய்கரசர் வந்து வந்து வாழ்த்துவார். எல்லா படங்களுக்கும் எந்த படத்துக்கு அழைச்சாலும் தயங்காமல் வருவார். இப்போ அவரு சிக்கலை மாட்டி விட்டு அவர் யோசிக்க ஆரம்பிச்சு பண்ணிடுறோம். தேவையா நம்மளுக்கு? வாழ்த்து போன இடத்துல பொம்பை இழுத்து விட்டு இழுத்து விட்டாங்களே, அப்படி யோசிப்பார். ராஜா சார் சொன்ன மாதிரி, நாங்கள் இருக்கேன் சார், திரையுலகம் உங்கள் பின்னாடி இருக்குது, இன்றைக்கி எதுக்கும் பயப்படாதீங்க. நம்ம திரைப்படங்களில் அம்மா பாசத்தை பற்றி நிறைய படம் வந்திருக்கு, தங்கச்சி பாசம் நிறைய படம் வந்திருக்கு, அப்பா பாசம், தம்பி பாசம், நிறைய பாசங்கள் நல்ல நல்ல அம்சங்களில் உள்ள படங்கள் வந்திருக்கு. அது எத்தனோட பார்த்தாலும் இப்போ அம்மா பாசம் உள்ள படத்தை பார்த்துட்டு அம்மாவோட பாசம் வந்துடாது. ஒரு சீக்கிரத்தில் அம்மா தங்கச்சின்னு ஒரு படம் பார்ப்போம், அதை பார்த்துனா தங்கச்சி ரொம்ப பாசம் அதிகமாக வந்துடாது. அம்மா அப்பா பாசம் உள்ள படம் பார்ப்போம், படம் பார்த்துக்கிட்டு அப்பா உள்ள பாசம் அதிகம் வந்துடாது. இந்த லவ் ஸ்டோரி பார்த்தோம், அப்போ லவ் வந்துடும் உங்களுக்கு. நல்ல விஷயத்துக்குலாம் வராது உங்களுக்கு. நல்ல காதல் படம் பார்த்துட்டா நமக்கு விட்டு காதல் படம் தோண ஆரம்பிச்சிடும். இப்போ நானும் சரி, நிறைய இளைஞர்களும் சரி, எப்போலாம் விவரம் தெரிஞ்சுனா லவ் பண்ணல, நிறைய படங்களை பார்த்துக்கப்புறம் லவ் பண்ணியிருக்கோம். நம்மளும் திகிற மாதிரி நம்ம லவ் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படின்னு எனக்கு தெரியாது. கோதில் ஏறவன் பார்த்துட்டு, பயணங்கள் முடிவில் பார்த்துட்டு, டார்லிங் 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 பார்த்துட்டு, நிறைய படங்கள், கிளிஞ்சல்கள், வாலிய மாயம், இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளும் லவ் பண்ணோம். நம்மளும் சோகத்து நம்மளும் சோகம் நினச்சிக்கிறது, நினச்சிட்டு ஒரு லைட்டாக ஃபீல் பண்ணி தர்றது. இதெல்லாம் காரணம் அப்போ
நல்ல லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நமக்கு நல்ல பொண்ணா லவ் பண்ண தோணும், நல்லபடியாக லவ் பண்ண தோணும். அவள் லவ் பண்ணும்போது நம்ம காதலிய தொடணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு தோணாது. நம்ம பார்த்து பழகல அப்படி. ஒரு காலத்தில் கடைசி வரைக்கும் புக்கை அப்படியே வச்சுக்கிட்டே குடிஞ்சிட்டே இருப்பாங்க ஹீரோயின். நம்ம லவ் பண்ணோம்னு அப்படி இருக்கணும் நினைப்போம், அந்த ஹீரோ மார்க்குன்னு நம்ம நினைப்போம். அதனால் அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்த படங்கள்லாம் நம்ம நல்ல முறையில் லவ் பண்ண வச்சது, பெண்களை நல்ல எண்ணத்தில் பார்க்க வச்சது. லவ்னா அது புனிதமாக தோணுச்சு. இப்போ பார்க்குற படம்லாம் சாரோட படம் தூரம் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், நிறைய படங்கள், அந்தைய நாட்கள், இதெல்லாம் ஒரு தமிழ் கலாச்சாரத்தை எடுத்து சொன்ன படங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு கெட்டு போகல. ஆனால் இன்றைக்கி சினிமாவும் ஒரு காரணமாக இருக்கு இளைஞர்களை கெட்டு போகிறதுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிக்கும் போதே, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது வேறு, இப்போ நம்ம ஒரு பழகி பார்த்துட்டு ஒன்றா வாழ்ந்துட்டு ஆறு மாதம் ஒன்றா வாழ்ந்து பார்ப்போம், அதுக்கு செட்டாசம் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற நிலைமை, அந்த மாதிரி படங்கள் இதெல்லாம் தான் இன்னைக்கு சமூக சீரழிவுக்கு காரணம். இன்றைக்கி நிறைய பாலியல் பள்ளத்துக்காரம் நிறைய செய்திகள் வருதுன்னா, திரைப்படங்கள் முக்கிய காரணம் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பாஸ் எடுத்துக்க மாட்டாங்க, நல்ல விஷயம் எடுத்துக்க மாட்டாங்க, சமுதாய பிரச்சனை எடுத்துக்க மாட்டாங்க, இந்த காதல் விஷயம் மட்டும் இளைஞர் மனசில் பதிஞ்சிடும். பெண்கள் வாழ்க்கை நாசமாக பொருளில் மூணு வகை இருக்குது. ஒன்று அவங்களே விரும்பி அவங்களே தனக்கு எடுத்துக்கிறது, ரெண்டாவது லவ்ங்கிற பேரில் ஏமாந்து போகிறது. ஆம்பளை அவன் நான் லவ் பண்ணுறாள், ஆண் நல்லவனை கட்டவனா ஆராயாமல் அவனை ஏமாந்து வாழ்க்கையை நான் சமைப்பிடும். மூணாவது இந்த மாதிரி கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், இது அவங்க சம்மந்தம் இல்லை, ஆனால் இது விபத்து, விபத்தில் அவங்க வாழ்க்கை நாசமாக போயிடும். இது மூணு வகை. இப்போ இந்த ஆந்திராவில் ஒரு பொண்ணை கற்பழித்து எரிச்சு கொண்டுட்டாங்க, இதெல்லாம் மூணாவது வகை. நம்ம டெல்லியில் இந்த ரெண்டாவது வகை ஆண்களை நம்பி ஏமாந்து தன் வாழ்க்கையை பறி கொடுக்கறது. இந்த ரெண்டாவது வகை பெண்களுக்கு தான் எங்கள் இயக்குனர் பாக்யராஜர் அட்வைஸ் பண்ணது. அவங்களும் சொன்னார், அவங்களுக்கு சொன்னார், அவர் ஏமாந்துடாதீங்க, உஷாராக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. இது வந்து எந்த வகையில் தப்புன்னு சில அமைப்புகள் புரிஞ்சிட்டான்னு தெரியல. அவன் தப்பாக புரிஞ்சிட்டாங்க, அவ்வளோதான், சார் தப்பாக பேசலை. அதே தான் நானும் வலியுறுத்துகிறேன். இந்த காலகட்டத்தில் நிறைய காலம் கெட்டு கிடக்கு. அதான் ஒரு ஏரியாவில் திருட்டு பசங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போது அக்கறையாக சொல்கிறோம் ஒரு வீட்டுக்கார்ட்ட, திருடிங்க ஜாஸ்தியாக இருக்காங்க, வீட்டை நல்லா பூட்டிட்டு படுங்கன்ட்டு. உடனே வீட்டுக்கார் வந்து என்ன திருடு சப்போர்ட் பண்ண கேட்குறதா, உங்கள் அக்கறை சொன்னோமியா, அதுக்கு திருடு சப்போர்ட் இல்லது, உங்கள் வீட்டில் திருடு போகாமல் பார்த்துக்கோ, நல்லா வீட்டை பூட்டிக்கோ. இந்த அக்கறையில் சொன்ன விஷயந்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருங்க, இந்த விஷயத்தையும் சார் சொன்னார். அதே தப்பா போச்சு. ஒரே படத்தில் மௌன கீதங்கள் அப்படிங்கிற ஒரே படத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பிடித்த இயக்குனராக மாறினவர் தான் பாக்யராஜ் சார். அந்த நாட்கள் ஒரே படம் தமிழ்நாட்டில் ஆண்களுக்கும் பிடிச்ச இயக்குனராக மாறினவர் பாக்யராஜ் சார். தூள் ஒன்று போச்சு. லவ் பண்ணி கூட இல்லை, நிச்சயமான கூட லவ் பண்ணார்.
எவ்வளவு ஒரு கண்ணியமான காதல் கதையை சொல்லி பெண்கள் மத்தியில் பேர் எடுத்த இயக்குனர் பாக்கியராஜ் சார், அவர் மேலே பெண்கள் இழிவாக பேசிட்டார்னு புகார் எப்படி சொல்ல முடியும், எப்படி மனசு வரும்? எனக்கு நம்ம இது வந்து ஒரு சாதாரண நிகழ்ந்தங்களோ தெரில, சூழ்ச்சியாலும் கூட சந்தேகமெலாம் இருக்குது. எங்கள் தமிழ்நாட்டில் பேசியிருக்காரு, தமிழ்நாடு ஊடகங்களில் வருது, தமிழ்நாட்டு பெண்களுக்கும் இந்த பேசணும் தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு விளங்காததெல்லாம் எப்படி ஆந்திர பெண்களுக்கு விளங்குச்சு? அங்கே சொல்லி இங்கே இப்படி கேட்பாங்க? எங்கள் தமிழ்நாட்டு மகளிர் சங்கத்துக்கு அந்த இது இல்லையா? அவங்க மனசு தெரியும். திருப்பி பாயகிரஸ் பேசின அந்த வீடியோ யூடியூப் வீடியோவை போட்டு பாருங்கள். நான் அவரோட ஃபுல்லாக கேட்டுட்டேன். இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமும் நான் கூட திருப்பி வீடியோ போட்டு பார்த்தேன், எங்கேயும் தப்பு இல்லை. அவர் சொன்னது நான் சொன்ன மூணு வகை பெண்களை இரண்டாம் வகை பெண்களுக்கு ஏமாந்துடாதீங்க. அப்போ அவங்க தெரியாமல் யாரோட ஃபோன் பேசிட்டு ஃபோனில் தானே இன்றைக்கி பாதி வாழ்க்கை போகுது இப்போ. அதனால் நம்ம தமிழக மகளிர் சங்கத்துக்கு இந்த வேண்டுகோள், பாக்கியராசர் பெண்களுக்கான இயக்குனர், பெண்களின் மதிப்பை உயர்த்திய இயக்குனர், பெண்களுக்காக கதை பண்ணிய இயக்குனர், இன்னொன்று அவர் படத்தில் பெண்ணாதிக்கம் தான் அதிகமாக இருக்கும், அவர் எல்லா படத்துலையும் பெண்களும் ஓரமாக இருப்பாங்க, ஹீரோ அவர் வந்து அப்பாவே தான் இருப்பார். எல்லா படத்தையும் போட்டு பாருங்கள். மௌனகீதத்தில் சரிதாவாக இருக்கட்டும், முந்தானம் முடித்து ஊர்வசியாக இருக்கட்டும், அந்தியனக்கில் அம்பிகாவாக இருக்கட்டும், எல்லா படத்துலேயும் பெண்கள் தான் கொஞ்சம் ஓரமான ஆளாக காட்டியிருப்பார். அவர் எப்படி ஒரு பெண்களை இழிவாக பேசுவார்? அவர் அவங்க வந்து யோசிக்கணும். மகளிர் சங்கம் வந்து கொஞ்சம் யோசிங்க. எங்களை மாதிரி இயக்குநரும் சரி, ராஜன் சாருடைய தயாரிப்பாளரும் சரி, எல்லாம் அங்கே சார் பண்ணாடி இருக்கோம். சீக்கிரமாக நல்ல ஒரு முடிவு வரும் சார். பாக்கியராஜ் வந்து இந்த விஷயத்தில் சுதந்திரக்கூடாது, ஃபஸ்ட்டு சோற மாட்டார், சுதந்திரக்கூடாது, நாங்கள் இருக்கோம் சார். இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நல்ல கதை இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஒரு டிஃப்ரெண்ட் கதை இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் ஒரு பார் சாங் வருது சாரா கடைக்கு முன்னாடி. ஆமாம், இப்போ நிறையா படத்தில் ஒரு ஃபேஷனாக இருக்குது, ஒரு லவ் ஃபெயிலியராக உடனே தண்ணி அடிச்சுட்டு அந்த பொண்ணை திட்டி பாடுற மாதிரி ஒரு சாங்கு. இப்போ ஃபேஷன் இல்லை, இதுக்கெல்லாம் முன்னோடி எதுன்னா தூரன்னு வச்சுல ஏசோக கதையை கேளு தாய்க்குள்ளமே, அங்கேயே தான் ஆரம்பிச்சிது. இன்றைக்கி தான் ஃபேஷன் தெரியுது. அப்புறம் மியூசிக் டைரக்டர் முருகவேலா, வித்யாஸ் முருகவேல் சார், நல்லா பண்ணியிருந்தீங்க சார். ஆமாம், எல்லா பாட்டுமே ரொம்ப அருமையாக அது மாதிரி ஒழிப்பது சொல்வா சார். திருப்பி ஒரு நிலாவே வாவாதான். ஓகே, நல்லா இருந்தது. ஹீரோ சந்தோஷ் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்க வந்துடலாம் அதெல்லாம். அப்புறம் எங்கள் இயக்குனர் எல்ஜி ரவிச்சந்தர் என் நண்பர், சொன்ன மாதிரி ரவிமுறை சொன்ன மாதிரி என் அந்த சங்கத்தில் ஒரு அங்கு வகிக்கிற ஒருத்தர், எல்லா நிகழ்வுக்கும் கூட இருப்பார். இவருடைய முந்தைய படம் ஐந்தாம் தலைமுறை சித்தவித்திர சிந்தாமணி சிகாமணி நல்ல காமெடி இருக்கும் அதில். ரசிச்சு ரசிச்சு பார்த்த படம் அது, அவ்வளவு காமெடி இருக்கும் அதில், நல்லா ஹியூமர் சென்ஸ் உள்ளவர் அவர். அவர் பணிபுரிந்த இயக்குனர் பூதி பாண்டியன், அவரும் நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ளவர், அங்கேயே அந்த ஸ்கூலில் வந்திருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தெரியும். உண்மை கதை நாங்கள் அந்த லைன் கூட நான் அப்போ நம்பிக்கிட்ட தான் கேட்டேன், அந்த அவுட்லேயும் நல்லா இருந்துச்சு.
ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் யாருக்கும் அஞ்சாமல் யார் சொல்லியும் கேட்காமல் தொடர்ந்து வெற்றி படத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.